ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொலியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன காணொலி பார்க்க இருக்கிறோன்னா, ஊராட்சி செயலாளருக்கு இனி கருவூல மூலம் ஊதியம் சொல்லி ஒரு செய்தி வெளியீடு வந்திருக்கு. அது குறித்த விரிவான தகவலை தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், என்னோடய பிரதர் வந்து ஸ்ட்ரென்த் ஃபிட் பியூட்டி டிப்ஸ் ரிலேட்டடாக ஒரு சேனல் தொடங்கியிருக்காங்க. அதனுடைய லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. கிராம சபை அஜெண்டா, ஏரியா சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரகலப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் குடியர்கள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, GPDP, RTA, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஊராட்சி செயலாளர்களுக்கு இனி கருவூல மூலம் ஊதியம். இது வரைக்கும் வந்து ஊராட்சி செயலாளருக்கு வந்து சம்பளம் வந்து ஊராட்சியினுடைய பஞ்சாயத்து தலைவர் அனுமதியோட ஊராட்சி நிதியிலிருந்து வழங்கப்பட்டு இருக்குது. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஊராட்சி செயலாளருக்கு இனி கருவூல மூலம் ஊதியம் வழங்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக ஊரக வளர்ச்சித்துறை அரசு அலுவலர் தெரிவித்தனர். தமிழ்நாட்டில் கிராம ஊராட்சிகளில் ஊராட்சி சொத்துக்கள் நிர்வாகம், வரி வசூல், அரசு திட்டங்களை செயல்படுத்துதல், மக்களுக்கான அடிப்படை வசதிகளை நிறைவேற்றுதல், 100 நாள் வேலை திட்ட பணியாளர் பதிவேடு உட்பட ஊராட்சி நிதி சார்ந்த பதிவேடுகளை பராமரித்தல் போன்ற பணிகளை ஊராட்சி செயலாளர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். ஆரம்பத்தில் மிக குறைந்த ஊதியத்தில் பணியாற்றி வந்த இவர்கள் தற்போது 27,000 வரை ஊதியமாக பெறுகின்றனர். தமிழ்நாடு முழுவதும் 385 ஊராட்சி ஒன்றியங்களில் 12,620 கிராம ஊராட்சிகள் உள்ளன. இவற்றில் 2,000 மேற்பட்ட ஊராட்சி செயலாளர் பணியிடங்கள் காலியாக உள்ளன. இப்பணியிடங்களை நிரப்ப வேண்டும், தங்களை அரசு ஊழியர்களைப் போன்று கருவூல மூலம் ஊதியம் வழங்க வேண்டும் என்று குறிப்பிட்ட கோரிக்கை அரசிடம் ஊராட்சி செயலாளர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் ஊராட்சி செயலாளர்களுக்கு கருவூலம் மூலம் ஊதியம் வழங்க அரசு முடிவு செய்துள்ளதாகவும், 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கலந்தாய்வு மூலம் பணியிட மாற்றம் வழங்கவும், அதேபோல் பதவி உயர்வு வழங்கவும் அரசு முடிவு செய்துள்ளதாக, விரைவில் இதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்படலாம் என்று ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் தெரிவித்தனர். இது தொடர்பாக ஊராட்சி செயலாளர் சங்க நிர்வாகிகள் தரப்பில் கேட்டபோது, பல முறை தமிழ்நாடு அரசிடம் அணுகி எங்கள் கோரிக்கைகளை தெரிவித்தோம், சாதகமான பதில் கிடைத்துள்ளது, நிச்சயம் அரசு உத்தரவு வரும் என்றனர். இது வரைக்கும் கிராம ஊராட்சி தலைவருக்கு கீழே ஊராட்சி செயலாளர் இருந்தாங்க. தற்போது இந்த சம்பளம் எல்லாமே அவங்க கண்ட்ரோலுக்கு போகும்போது கண்டிப்பாக இது பிடிஓ அவங்க கண்ட்ரோலுக்கு கீழே போயிடுவாங்க. ஸோ வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிரியேட் ஆகலாம் ஊராட்சிகளில். இப்போ இவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ண மாதிரி இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இனிமேல் அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ண மாதிரி வரும்போது ஒரு சில வேலைகள் கையெழுத்துகள் ஏதாவது வேலை செய்யும்போது கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும். ஏன்னா இது கிராம ஊராட்சியில் வந்து அந்த ஊராட்சி செயலாளர் அங்கேயே தங்கியிருந்து அந்த கிராம மக்களுக்கு தேவையான திட்டங்களை ஊராட்சி தலைவரோடு ஒத்து சில நல்ல விஷயங்களை செய்யும்போது அந்த கிராம ஊராட்சி நல்லா மேம்படும். இது இனிமேல் வேறு கண்ட்ரோல் மாறும்போது கண்டிப்பாக நிறைய இஷ்யூகள் வந்து தலைவர்கள் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஓகே, உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல காணொலியில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.